அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம எக்ஸசைஸ் 1 பார்த்தோம், எப்படி பண்ணணும் அப்படின்றது. எதுவும் டவுட்னா கேளுங்க, சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 2 போயிடுவோம். எக்ஸசைஸ் 2 வந்து அதில் உள்ளது தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறது. நான் இதுக்குள்ளே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் நான் வைக்கிறேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன வார்த்தை வரும், இந்த ஸ்ட்ரோக்குக்கு இப்போ இதுக்குன்னா பி, இது அழுத்தி வர பி, இது லேசாக வர டி, இது அழுத்தி வர உச்சரிப்பு அழுத்தி வரதுக்கு ஸ்ட்ரோக்கை மாற்றி கொடுத்துருக்காங்களா. இது ஹச்சு, இது ஆறு, இது டபிள்யூ, ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த இதுக்கும் என்னென்ன வார்த்தை வரும் அப்படின்றத, இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன வார்த்தை அப்படின்றத நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர் கடைசியில் வீடியோ எண்டில் வைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3 பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதில் எக்ஸசைஸ் 3 வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, பி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு இப்போ பி அப்படின்னு மட்டும் கொடுத்ததுனால பி மட்டும் எழுதுகிறோம். இப்போ பியோட குச்சி டி சேர்த்துட்டானா, அப்போ பி லேசாக தான் வரும். பியும் டீயும் நேராக போடணும், சரிங்களா? இப்படி போட்டு பி மேலேருந்து போட்டு அப்படியே சேர்த்து போடணும். இது வரைக்கும் நம்ம ஒத்த வார்த்தைகள் தான் எப்படி போடணும்னு பார்த்தோம். ஒத்த ஸ்ட்ரோக்குக்கு இப்போ ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னா அதோட இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் கடைசி அப்படியே மறுபடியும் ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? இப்போ பி டி உச்சரிப்பு அழுத்தி வரும்போது பி லேசாக போட்டு டி அழுத்தி போடணும். டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இதுமாதிரி பி இச்சு அந்த பி சிஹெச் அப்படின்னா பி போட்டு சிஹெச் அப்படின்றது இருக்குன்னா பி போட்டு சிஹெச் இப்படி தானே போடுவோம், லேசாக வரும். பிஜே அப்படின்னா இப்படி போட்டு அழுத்தி போடுவோம், சரிங்களா? பிகே அப்படின்னா பி போட்டு அப்படியே கே, எந்த கையோட இப்போ எங்கே முடிக்காமல் அப்படியே கையை எடுக்காமல் எழுத போடணும், சரிங்களா? இது மாதிரி பிஎஃப் அப்படின்னா பி அழுத்தி எஃப் இப்படி போடுமா, மொதல் வரலாட்டி போட்டு பாருங்கள், இப்படி போட்டு இப்படி எஃப், சரிங்களா? அப்படி வரல அப்படின்னா இந்த ரவுண்டை ஒரு சர்க்கிளை போட்டுருங்க. போட்டு எந்த ஸ்ட்ரோக் வரல, எப்படி இத்து வரலனா, இம் வரல, எஃப் வரல அப்படின்னா இந்த மாதிரி கீழே இதுக்கு இந்த இது இப்படி போட்டு எஃப் இல்லைன்னா இப்படி போட்டு போட்டு பாருங்கள், இப்படி எஃப் எஃப்னு, சரிங்களா? அதுக்கடுத்து பிஎஃப் பார்த்துருக்கோமா, டி இத்து அப்படின்னா டி போட்டு அழுத்தி வர டி தானே, இப்படி போட்டு இத்து அப்படி கையை எடுக்காமல் போடணும், டி போட்டு இத்து. இதுமாதிரி டிஎஸ் அப்படின்னா டி போட்டு எஸ்ஸு, அதாவது டி இப்படி எஸ் இப்படி, சரிங்களா? இச்சு அந்த சிஹெச் எஸ் அப்படின்னா சிஹெச் போட்டு அப்படியே எஸ் சர்க்கிள். ஜேஎம்னா ஜே போட்டு அப்படியே கை எடுக்காமல் எம் போடணும், கோட்லே ஜேஎம், சரிங்களா? இப்போ ஜேஎல் அப்படின்னா ஜே போட்டு அப்படியே எல், இப்படி ஜே இப்படி போடுறீங்களா அப்படியே எல், சரிங்களா? அதுக்கடுத்து எல் எம்னா எல் இப்படி போட்டு அப்படியே எம் கையை எடுக்காமல் போடணும். இப்போ கேஎல் அப்படின்னா இப்போ கே இப்படி இருக்கலாம், கே போட்டு அப்படியே மேலே அன்னைக்கு எல். கேஎம் அப்படின்னா கே போட்டு எம்மு, கேஎன்னா இப்படி கே போட்டு அப்படியே கையை எடுக்காமல், கே கே அப்படின்னா டபுள் பண்ணி போடணும், இப்படி போட்டு அப்படி டபுள் பண்ணி, சரிங்களா? கையை எடுக்காமல் கேடி அப்படின்னா கே போட்டு டி இந்த மாதிரி அழுத்தி வர டி. எஃப்ஆர் அப்படின்னா இப்படி போட்டு எஃப் இப்படி போட்டு இப்படி போடணும், சரிங்களா? எஃப்ஆர்எல் அப்படின்னா எஃப் ஆறு எல்லு, எஃப்ஆர்எல்டி அப்படின்னா எஃப் ஆறு எல்லு டி கையை எடுக்காமல் போடணும், சரிங்களா? அதே மாதிரி எஃப் டி அப்படின்னா எஃப் இப்படி போடுவோமா லேசாக வர டி, சரிங்களா? எஃப் சிஹெச் அப்படின்னா எஃப் இந்த இச்சு, எஃப் ஜே அப்படின்னா எஃப் போட்டு அழுத்தி போடுறோம், சரிங்களா? இத்து இம்மு அப்படின்னா அந்த எம் இத்து போட்டு எம்மு, அதுமாதிரி இத்து இல்லைன்னா இத்து போட்டு எல் மேலே அன்னைக்கு கையை எடுக்காமல் போடணும். இத்து ஆறு அப்படின்றதுக்கு நமக்கு ஆறு இப்படியும் இருக்குது இப்படி இருக்குல்ல, இப்போ இத்து இப்படி போடுறதுனால இப்படி போட முடியாதுல்ல, அதனால் இவங்ககிட்ட அன்றைக்கி மேலே ஆறு, சரிங்களா? இத்து ஆறு எஃப் ஆறு அப்படின்னா இத்து ஆறு எஃப் ஆறு எஃப்க்கு எடுத்து இப்படி வளைச்சி போடலாமில்ல, அதனால் இப்படி ஆற போடுறோம், சரிங்களா? அந்த டிஃப்ரெண்ட் முக்கியம். இத்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படி வர்ற வார்த்தை இப்படி வர்ற வார்த்தைக்கு மேலே அன்னைக்கு தான் இப்படி போடணும். இப்போ எஸ் ஆறு வந்துச்சுன்னா இப்படி போடணும். இது மாதிரி எஃப் வரதுனால எஃப் இந்த மாதிரி ஒன்று வளைஞ்சி வர வார்த்தை வந்தால் மட்டும்தான் இந்த ஆறு யூஸ் பண்ணணும், சரிங்களா? அந்த ஆறு எப்படி யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன், சரிங்களா? எஸ்ஸு கேனா எஸ் இப்படி போட்டு கே, இது மாதிரி எல்லு கே அப்படின்னா எல் இப்படி போடுவோம்ல அப்படியே கே, அதுக்கடுத்து எஸ்ஸு பி அப்படின்னா எஸ்ஸு அந்த எஸ்ஸர்கள் போட்டு பி, எஸ்பிஎல் அப்படின்னா எஸ்ஸு பிஎல் அழுத்தி வர பி, எஸ்ஸு கே இந்த இஸ்ஸு கே அப்படின்னா இந்த மாதிரி இஸ்ஸு போட்டு இப்படி, இஸ்ஸு ஆறு அப்படின்னா இஸ்ஸு இப்படி போட்டு ஆறு இந்த மாதிரி போடணும், சரிங்களா? அந்த இடத்துல போய் மேலாணிக்கு போடக்கூடாது. எஸ்ஸு எஸ்கேஹெச் இந்த எஸ்ஸு இருக்குல்ல, அது ஆறு எல் அப்படின்னா எஸ்கேஹெச் இப்படி போடுறோமா ஆறு இப்படி போடுறோமா அதிலே எல், சரிங்களா? எஸ்கேஹெச் எம் அப்படின்னா எஸ்கேஹெச் இந்த மாதிரி கை எடுக்காமல் போடணும், எஸ்கேஹெச் எம். ஹச்டி அப்படின்னா ஹச் இப்படி போட்டு டி அப்படியே கையை எடுக்காமல், இந்த இடத்துல இப்படி வர மேலேருந்து வரதை போடக்கூடாது, சரிங்களா? ஹச் வி அப்படின்னா கீழேருந்து மேலே போடுறதை போட்டு ஹச் இத்து அப்படின்னா ஹ
ஹச் இப்படி கீழே மேலே போகிறத போட்டு இத்து. அது மாதிரி ஹச் என் அப்படின்னா கீழே மேலே போகிறத போட்டு என். ஹச் பி அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இப்படி. ஹச் சிஹெச் அப்படின்னா இப்படி போட்டு ஒன்று இடத்துல இப்படி வரும், இந்த ஹச் வரும், அது எந்த இடத்துல வரும்ன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸசைஸ் உள்ளதை மட்டும் பாருங்கள். எக்ஸசைஸ் 4 வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, அதாவது எப்படி போடணும் இந்த ஸ்ட்ரோக்குக்கு. இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கல, இப்போ உதாரணத்துக்கு இது நான் சொல்லியிருந்தேன் பி கே, அது கேயா ஜியா அப்படின்றத நீங்கள் தான் அழுத்தி போட்டுருக்க. எனக்கு தெரிஞ்சு லேசாக போட்டுருக்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இதுக்குள்ளே ஆன்சர் எல்லாமே நான் பின்னாடி வைக்கிறேன். பி டி இது அழுத்தி வர டி, இது பி டிஎல், இது பிஎம், பிஎம்எல், பிஎன் கை எடுக்காமல் போடணும் சரிங்களா. அழுத்தி போட்டால் இங்கு இது மாதிரி டிஎம்மு டிஎம்எல்லு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எதுவும் தெரிலன்னா கேளுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. இன்றைக்கி எக்ஸசைஸ் 4 வரைக்கும் பார்த்துட்டோம், இதை எழுதிருங்க. அப்படி தெரியல நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா கச்சு பி இந்த மாதிரி அவங்கள சொல்ல சொல்லுங்கள். இதில் உள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்ல சொல்லுங்கள், உங்களுக்கு ஸ்டோக் போட தெரியுதா அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. நீங்களே உங்களுக்குள்ளேயே டெஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு யாராவது போட சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்களே செல்லு ரெக்கார்டு பண்ணி போடுங்க சரிங்களா. நன்றி.